ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் வண்டி. இன்றைக்கி நான் என் காரை வந்து வாஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நாங்கள் எங்கே போய் வாஷ் பண்ணுறேன், அந்த கார் எப்படியெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. நம்ம ஜஸ்ட்டு காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து சுற்றி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடும். ஸோ அது எப்படி வாஷ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்களேன், இதுதான் நம்ம வண்டி. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக காரை வாஷ் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதில் அழுக்காக இருக்குது பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இது வந்து மேனுவலாக வாஷ் பண்ண போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ண போகுது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் எப்படியெல்லாம் வாஷ் பண்ண போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டலான்ட்ருக்கேன். பாருங்கள், வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ அங்கே வாஷ் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். ஸோ கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் அதுவே வாஷ் பண்ணிடுவோம். நம்ம காரை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணால் போதும், அதுவே முன்னாடி எடுத்துகிட்டு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, வீல் எல்லாமே அதுவே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். இங்கே வந்து நான் ஃபுல் வாஷ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஸ்பெக் இருக்குது. இவங்க ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாங்க அப்படின்னா காரோட கலர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதனால் நான் நார்மல் வாஷ் தான் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் எப்படி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இங்கே வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாஷுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்குது. அது என்ன ரேட்டுன்றதை போர்டில் போட்டிருப்பாங்க, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க அது வாஷ் பண்ணுற ஏரியா. நான் உள்ளே போகிறதுலேருந்து வெளியே வர்றது வரைக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு காரில் டயரை வாஷ் பண்ணுறாங்க. ஸோ டயரில் இருக்கிற ஏதாவது ஜஸ்ட் அதில் வந்து ஏதோ தண்ணி மட்டும் ஃப்ளஷ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ தட் ஆட்டோமேட்டிக் மிஷினால் ஈஸியாக காரோட டயரையும் அந்த அலாயையும் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு காரும் இல்லை கியூவில் உள்ள போகுது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாஷ் பண்ணுது. இதோட ரேட்லாம் பாருங்களேன், ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். அல்ட்ரா ஹெச்டி, ப்ரோ ஷீல்டு, வாக்ஸ் ப்ளஸ்ஸு, கிளாஸ் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் ஃபோமு, வாஷ் ப்ளஸ்ஸு, வாஷ். நம்ம இப்போ வாஷ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம அந்த வாஷ் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஜஸ்ட் வாஷ் தான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. வாஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அலாய்க்கெல்லாம் கூட தண்ணி ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு காரை தண்ணியில் ஊற வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரயில் மாதிரி, அதில் கொண்டு போய் டயர் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஜஸ்ட் அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணால் போதும். ஸோ முன்னாடி அந்த கார் போயிருக்கு. ஜஸ்ட் அந்த ரயிலில் கொண்டு போய் விட்டால் போதும். யா நியூட்ரலில் போட சொல்கிறாங்க. நம்ம என்ஜினை வந்து ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நியூட்ரலில் போட்டாச்சு, பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே அந்த ரயிலில் வந்து நம்ம கார் டயர் என்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுவே நம்மளை முன்னாடி கொண்டு போவோம் பாருங்கள். இப்போ முன்னாடி நகர்றது பார்த்தீங்களா, நான் எதுவுமே பண்ணலை.
ஆக்சுவலாக அது அந்த ரயில் தான் காரை முன்னாடி கொண்டு போகுது. ஸோ இப்போ நம்ம கண்ணாடியில் தண்ணியை தெளிக்கிறது, ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டால் போகிறோம். நாங்கள் ஜஸ்ட் நீங்கள் காருக்குள்ளே ரிலாக்ஸ் பண்ணால் போதும், அதுவே வாஷ் ஆகிடுங்க. கண்ணாடியெலாம் பாருங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக அதுவுமே வாஷ் பண்ணுது. கையில் எல்லாம் ப்ரெஷ் இருக்குது, அது ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணலாம் கொடுத்துருக்கோம். எதுவும் ஃபோமையும் எதுவும் அடிக்காது, ஜஸ்ட் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம கலந்துடும். ப்ரெஷ்லாம் கூட கையில் கண்ணாடியெல்லாம் அப்படி செய்யணும். நம்ம ஸ்டேரிங்க கூட எதுவும் தொட தேவையில்லைங்க, அதுவே வந்து இந்த ரயில்ல எடுத்துதான். நம்ம ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்றதுனால வாட்டர் மட்டும் வாஷ் பண்ணுறது, எதுவும் பேக் சேக்ஸ் எதுவும் போடாது. இப்போ வந்து ஏர் பிடிப்பாங்க, ஜஸ்ட் இந்த வாட்டர் ஹீட்டர் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஏர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஏற்ற மாதிரி நம்ம என்ன பிளான் போட்டிருக்கோமோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வாஷ் ஆகிடுங்க. ஸோ இங்கே வந்து இப்போ ஏர் வருது பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பிடிக்கும். இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி அனுப்பி அது துடைக்கிறதுக்கான டவல்ஸு வண்டியை தொடச்சி கூட கொடுத்துருங்க. யார் பிடிக்குது பாருங்க, ஜஸ்ட் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கு. அது சென்சார்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அதுவே மேலே போகுது. டவலால் தொடச்சி கொடுத்துருது. ஸோ இது வந்து நம்ம எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு அப்புறம் நாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடணும். பின்னாடியும் ஒரு வண்டி வருது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள் சைட்லலாம் என்ன பண்ணுறது, அவ்வளோதாங்க வெளியே வந்துட்டோம். ஸோ வாஷ் வந்து கம்ப்ளீட்டட், வெளியே அனுப்பிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ பாருங்களேன் நம்ம கார் எப்படிலாம் வாஷ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இங்கே வந்து ஏதோ பிசுபிசுன்னு இருக்குது, அது என்னன்னு தெரியல. பாருங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. டயர்லாம் கூட பாருங்களேன் சைடில் எப்படி இருந்தது, சுத்தமாக வாஷ் பண்ணியிருக்குன்ட்டு. இங்க பாருங்க சைடுல இந்த இடத்துல எல்லாம் வந்து கக்காப்பு இருந்தது, அது கூட நல்லா போயிருக்கு. இன்னும் ஆனால் சுத்தமா போகணும், நம்ம வீட்டுல போய் தொடச்சிக்கலாம். ஸோ டயர்ஸ் எல்லாம் நல்லா போயிருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு வீட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை, நம்மளே பெட்ரோல் போட்டுக்கணும். ஸோ எப்படி பெட்ரோல் போடுறேன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இங்கே வந்து பேமெண்ட் அங்கே
டில் கூட கிடையாது, இங்கே ஜஸ்ட் நம்ம கார்டு யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த கார்டு நான் ஆல்ரெடி ப்ரீ ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆஸ்டா கார்டு நான் வச்சுருக்கேன், அதனால் அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்குது, ஸோ இதில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்டை வெளியே எடுக்க வேண்டியதான். ஓகே, கார்டை எடுத்துட்டேன். இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். நம்ம ரிலீஸ் பண்ண உடனே அங்கே மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அந்த மீட்டரில் பாருங்களேன், மீட்டர் அங்கே ஓடும். நம்ம எவ்வளோ பவுன்ஸ் போடுறோமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 20 பவுன்ஸுக்கு போட போகிறேன். டுவெண்ட்டி பவுன்ஸுக்கு போடலான்ட்ருக்கேன். ஸோ 20 பவுன்ஸுக்கு போடலாம். ஓகே, 20.68 போயிடுச்சு. ஓகே, அது போதும்னு இருக்கேன், போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பாதி டேங்க் இருக்குது. ஸோ 20 பவுன்ஸ் போட்டிருக்கேன், வெயிட் பண்ணு. அவ்வளோதாங்க, இதை கொண்டு போய் இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கார்டில் 20 பவுன்ஸ் மைனஸ் ஆயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ரிசிப்ட் வேணும் அப்படின்னா ரிசிப்டையும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரிசிப்ட் வாண்டட்னு கொடுத்தா ரிசிப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ரிசிப்ட் வந்தாச்சு. இதில் வந்து 20.68 மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே பெட்ரோல் போடுற மெத்தடு. இங்கே யார் வந்தாலும் நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும். வாங்க, நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாங்க.